மடங்கையின் வல்வினை காட்டை நின் மன்னருள் தீக்கொழும். மடங்கையின் வல்வினை காட்டை நின் மன்னருள் தீக்கொழும். விடங்கையின் தன்னை விடுதி கண்டாய், விடங்கையின் தன்னை விடுதி கண்டாய், என் பிறவியை வேரோடும். விடங்கையின் தன்னை விடுதி கண்டாய், என் பிறவியை வேரோடும். களைந்து ஆண்டுக்குள் உத்தர கோஷ மங்கைக்கு களைந்து ஆண்டுக்குள் உத்தர கோஷ மங்கைக்கு கொடும் கறி குன்று உரித்து கஞ்சூவித்தாய், வஞ்சிக்கும் மடங்க என்றால் அழியும்படி, மண் என்றால் நிலை பெற்ற, தீ கொழுவும் என்றால் நெருப்பினால் எரிக்கின்ற, விடங்க என்றால் ஆண்மை நிறைந்த அழகனே, கொடும் கறி குன்று என்றால் கொடுமையானதும் குன்று போன்றதுமான யானை, அஞ்சுவித்தாய் என்றால் பயப்படும்படி செய்தாய், வஞ்சி கொம்பினை என்றால் பிறப்பங்குடி போன்ற உமாதேவியை, கொடியதும் குன்று போன்றதுமான யானையை கொன்று அதன் தோலை நீ உரித்த செயலை பார்த்து அம்பிகை பயந்து நடுக்கமுற்றாள். எனது கொடிய வினை காடு போன்றது, அதனை முழுதும் அழியும்படி உனது பேர் அருள் என்னும் ஞானக்கினியால் கொளுத்திவிடு. என் பிறவி பிணியை வேர் அற களைந்து அருள்வாயாக. கட்டழகனே, என்னை ஒரு பொழுதும் நீ கைவிட்டு விடாதே. யானையின் வடிவெடுத்திருந்த கஜமுகன் என்ற அசுரனை அண்ணல் அழித்தது புராண வரலாறு ஆகும். அம்பிகை அதை பார்த்து அஞ்சியது பெண்ணியல்பையும் விளக்குவது. வினையையும் பிறவியையும் போக்க வல்லது பரஞானம் ஒன்றே ஆகும் என்று மிக மிக அழகாக கூறுகிறார் மாணிக்கவாசகர்.